தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து 43வது நாளில் நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். 7 ஆன்மீக விதிகள் எதற்காகனா வெற்றிக்காகவும் நமக்கு வந்து குழந்தைங்களை வளர்க்கறதுக்காகவும் நம்ம வந்து கடந்த ஒரு 4 நாட்களை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ் ஃபார் சக்சஸ் இல்லைன்னா வந்து ஃபார் பேரண்டிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதில் இந்த 7 விதிகள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விதி என்னன்னு சொல்லி பார்த்தா த லா ஆஃப் பியூர் பொட்டென்ஷியாலிட்டி. செகண்ட் வந்து த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங். மூணாவது வந்து த லா ஆஃப் கர்மா. நாலாவது வந்து த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். ஐந்தாவது வந்து த லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசையர். ஆறாவது வந்து த லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். ஃபைனலாக உள்ளது வந்து த லா ஆஃப் தர்மா. அது ஸோ இதுதான் வந்து அந்த 7 விதிகள். இதில் வெற்றி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு டைமில் நமக்கு கிடைக்கக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப, அவர்களோட வயதுக்கு ஏற்ப, அவர்களோட அனுபவத்துக்கு ஏற்ப, அவங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ப ஒவ்வொரு காலகட்டங்களும் நடக்கக்கூடியத சம்பவங்களை தான் நம்ம வந்து, இல்லை நம்ம வந்து சாதிக்கக்கூடியதான் வந்து நம்ம வெற்றி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்திருக்கும், வெறும் வந்து ஒரு பொருள் சார்ந்திருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா வெறும் பொருள் சார்ந்து மட்டும் இருக்காது. அது வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம், நம்மளோட எனர்ஜி லெவல், நம்மளோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கோம், உடல் ஆரோக்கியத்துலேருந்தும் சரி, ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துலேருந்தும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்லேருந்தும் சரி அப்படிங்கிறத பொறுத்து சக்ஸஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து நிறைய பேரோட மிஸ்கான்செப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கடின உழைப்பு பண்ணி அதுக்கப்புறம் டே அண்ட் நைட்டாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப விரக்தி ஏற்பட்டு பல வகையில் வந்து நம்மளோட லைஃப்பை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாயைங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். சரியான வகையில் வந்து ஒருத்தர் இந்த 7 ஆன்மீக விதிகளை மட்டும் கரெக்டான வகையில் புரிஞ்சிருந்தாலே அவங்களால வந்து ரொம்ப சுலபமாக அதை ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை தன்னோட லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணாங்கனாலே எல்லாராலையும் வந்து ரொம்ப எளிதாக வந்து தன்னோட வாழ்க்கை, பௌதிக வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கட்டும், அது ரெண்டுலேயுமே வந்து அற்புதமான சாதனைகளை புரிய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நம்ம வந்து பார்த்துருந்தோம் மாஸ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து 4 விதிமுறைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம டீட்டெயிலில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 5வது விதிமுறை. அதை தான் வந்து த லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசைர்னு சொல்லுவாங்க. இன்டென்ஷனுங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, நோக்கம் குறிக்கோள் அப்படிங்கிறது வந்து இன்டென்ஷன். டிசைர்ங்கிறது வந்து நம்மளோட விருப்பம், நம்மளோட ஆசைங்கிறதான் வந்து டிசைர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதற்காக கொடுக்கப்பட்ட விதிமுறை தான் வந்து 5வது விதிமுறை. ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ் யாராவது வந்து புதுசாக வந்திருந்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே வந்து பிஎம்சி தமிழ் டிவி அப்படிங்கிற சேனலில் வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் உள்ள வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்கள் வந்து 1 by 1 நீங்கள் வந்து கடந்த 4 நாட்களை உள்ளதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இன்றைக்கான விதிமுறைகள் வந்து என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்மீகத்துக்கு வந்தவங்களுக்கு வந்து ஆசை அப்படிங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான திங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நெகட்டிவான ஆஸ்பெக்ட்லாம் வந்து கிடையாது. ஆசைங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து இருக்க தான் செய்யும் அதில். ஸோ அதில் வந்து நம்ம இந்த 6 பேஷனில் பார்த்தது மாதிரி வந்து எந்தெந்த ஆசைகள் வந்து நியாயமானது, எந்தெந்த ஆசைகள் வந்து ஒரு அர்த்தமானது, எது வந்து முறையானது அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேராசை எல்லாம் வந்து முறையற்ற ஆசை, அதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைச்சாலே போதும், நமக்கு எல்லாருக்குமே வந்து ஆசைகள்ங்கிறத வந்து முறையான வகையில், சரியான வகையில் வந்து நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணுறதன் மூலயமா நம்மளோட ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லக்கூடியது தான் இந்த 5வது விதிமுறை. இந்த 5வது விதிமுறை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து நிறைய வகையில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட ஆசைகளை வந்து, அதுவும் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பாங்க, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பாங்க அதில். ஸோ இதற்காக வந்து நிறைய டைமை ஒதுக்கி நிறைய செலவு பண்ணி நிறைய வந்து அவங்களோட நேரத்தையும் வந்து கழிச்சு கொண்டு அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தா லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட்னு சொல்லி நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா,
குறைந்தபட்ச முயற்சியில ஒரு சரியான புரிதல் இருந்து அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைச்சி அதோட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து எப்படி நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல நமக்கு எது சரிங்கிறத தெரிஞ்சு அதை சரியான டைம்ல அப்ளை பண்ணணுங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுனாலே எல்லா விதமான ஆசைகளையும் வந்து நம்மளால நிறைவேற்றிக்க முடியும் அப்படிங்கறதான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பர்டிகுலரா இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆசைகள் வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்பான்டேனியஸா நடக்கும் கண்டிப்பா. ஆனா அதற்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டெப் இருக்கு அதுல. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்துட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து வரணும் அதுல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட், அதாவது ஒரு ஞானம் அடைந்து இறைவனை தேடக்கூடிய பணியில வந்து அதுக்கப்புறம் வந்து நான் யார் அப்படிங்கிற தேடல தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அப்போ வந்து டோட்டலா வந்து இந்த பௌதிக லைஃப்ல வந்து ஆசைகள் இருக்கக்கூடாதான்னு சொல்லி பார்த்தா ஆசைகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கதான் செய்யும் நமக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, அதை எப்படி நம்ம வந்து நிறைவேற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து நான் சொன்னது போல முதல்ல சொன்னது போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 7 விதிமுறைகள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம்னா அதோட இன்டெப்த்ல வந்து எந்த கண்டெஸ்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஒவ்வொரு விதிமுறைகளுக்குள்ளயும் என்னென்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு, எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு எந்த ஒரு அர்த்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சரியான புரிந்துணர்வு அப்படிங்கறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருக்கணும். ஸோ அதற்கப்புறமா வந்து மூன்றாவது வந்து நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எது எது அப்ளிகபிள், எது எது உகந்தது, எது எது சரியானது அப்படிங்கிற ஒரு ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளோட லைஃப்ல ஈவன் தோ அந்த 7 விதிமுறைகளை தெரிஞ்சிருந்தாலும் அதை பத்தி ஒரு சரியான புரிந்துணர்வு இருந்தா கூட சரியான டைம்ல வந்து நம்மளால அப்ளை பண்ணி அதை நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். இல்லைன்னா வந்து நெஃப்ஸ் வந்து தவறான முறைகளை பயன்படுத்தி அதோட ரிசல்ட்ஸும் அதோட கான்சிக்வன்சஸும் சொல்லுவோம் இல்லையா, விளைவுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து தப்பு தப்பா நம்ம வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எதற்காக வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது, நிறைய வந்து மென்டல் கன்ஃபியூஷனுங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ஃபிளிக்டிங் டிசைர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதில். ஸோ ரெண்டு விதமான ஆசைகள் வந்து முரண்பாடாக இருக்கும் அதில், அதுவும் வந்து முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ உதாரணமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பெரிய வந்து பொலிட்டிஷியன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆசையை வைக்கிறேன். ஓகே, அந்த ஆசையை வந்து நியாயமானதுன்னு கேட்டால் ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலை பொறுத்து அது வந்து மாறும் அதில். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து சரியும்பாங்க, ஒரு சில பேருக்கு வந்து விருப்பம் இல்லைம்பாங்க. ஸோ அந்த ஆசை வந்து எனக்கு சரியானதாக படுத்து. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆசையை கூட நான் வந்து வைக்கிறேன் நான், என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நான் ஒரு ஆன்மீக பாதையில் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து உயர்ந்த லெவலுக்கு வந்து நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் நான். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு இது ஆக்சுவலா. ஒன்று வந்து இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அடுத்த டைரக்ஷன்ல இருந்து ஆப்போசிட் சைட்ல வந்து போற மாதிரி ஒரு வழிமுறை அது. ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னோம்னா ஆரம்பத்திலேருந்து என்னோட டே அண்ட் நைட் வந்து அதுக்கான எஃபர்ட்டை போட்டு ஒரு சின்ன சின்ன தொகுதிகளை போய் வேலை பார்க்கறது, அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நன்மைகள் செய்யறது. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியில் வந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்து ஒரு பொசிஷன் வர்றதுங்கிறது வந்து ஒரு 30 ஆண்டுகள் இல்லைனா வந்து 35 ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அந்த லைனில் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஆன்மீக பாதையில வர்றோம், நமக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும், அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வந்து காட் ரியலைசேஷன் வேணும். ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கும் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் சர்வீசஸ் பண்ணணும் அப்படிங்கிற தேடல் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தோம்னா டோட்டலி வந்து ஆப்போசிட் எண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன் பர்சன் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த பக்கமும் நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டுக்கு பதிலாக வந்து பார்த்தோம்னா வேற ஏதாவது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி இல்லைன்னா வந்து முரண்பாடான ரிசல்ட்ஸ்களை வந்து நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது சொல்லும் போது வந்து எனக்கு வந்து ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்ங்கிறது வந்து ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு உண்மை சம்பவம் அது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வருவாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளோட இந்தியன் ஃபேமிலி தான் அவங்க. அவங்களோட வருவாய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே வந்து சர்வை பண்ணி சஸ்டெயின் பண்ணி அவங்களோட ஃபேமிலிஸை வந்து ரன் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப், அவங்களோட சோல் பிளான் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களோட கர்மாவோடலாம் பார்த்தோம்னா, அவங்க வந்து அந்த சோல் லெசனை வந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், ஸோ ஒரு ஹை செல்ஃப் எஸ்டீமோடு இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா தன்னால் தன்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து கடின உழைப்பை பண்ணி தான் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து தானும் முன்னேறி அந்த குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனை பார்த்துட்டு இல்லை ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த ப்ராக்டிஸை பண்ண என்னாச்சுன்னு கேட்டோம்னா, ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து பணம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான வந்து ஒரு வீடு, பிடித்தமான வந்து ஒரு கார் அது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, அவங்களோட குழந்தைங்களை வந்து ஒருத்தவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள கடத்திட்டு போனதுக்கு அப்புறமா வந்து எத்தனையோ கோடி ரூபாய்களை வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஸோ வேற வழி இல்லாம வந்து பார்த்தோம்னா அவ்வளோ கோடி பணத்தை கொடுத்து தான் வந்து அவங்களோட குழந்தைய வந்து ரிகவர் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இதற்காக இந்த இந்த உதாரணம் சொல்றேன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து அந்த லா ஆஃப் நேச்சர் எல்லாம் வந்து அந்த இயற்கைக்கு புறம்பா, இல்லைன்னா நம்மளோட கர்மாவுக்கு தகுந்தபடி, இல்லைன்னா நம்மளோட சோல் பிளானுக்கு தகுந்தபடி ஆப்போசிட் டைரக்ஷன்ல, இல்லைன்னா வந்து அகெயின்ஸ்ட் லா ஆஃப் நேச்சர் போக ஆரம்பிச்சோம்னா அதற்கான தக்க விளைவுகளையும் வந்து நம்ம சரியான டைம்ல நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோ அதற்காக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த லா ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சக்சஸ், அதுக்கான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிளாரிட்டி, ஒரு இன்டெப்த் நாலேஜ், அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட லைஃப்ல அப்ளை பண்ணணும், ரியலி நம்மளால வந்து இந்த இதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சா மட்டும்தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு உதாரணத்தை நான் வந்து சொல்றேன் இதுல. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டிங்கிறது வரணும். எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கிளாரிட்டி வேணும். நான் ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும்னா ஓகே வில்லன் குட், அதற்கான முயற்சியில் வந்து 100% வந்து இறங்கி நம்ம வந்து வேலை செய்யணும். இல்லையா ஒரு ஸ்பிரிச்சுவலி என்லைட்டன் பர்சன் ஆகணும்னா அதற்கு என்ன வேணுமோ ஒவ்வொரு நாளுமே வந்து அதற்காக வந்து நம்ம எஃபர்ட்டை போட்டு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நம்மளால் போக முடியும்போதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து எங்கே குழப்பம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து அவங்களோட மாயைகள்லையும் சரி, அவங்களோட கனவுகளையும் சரி, அவங்களோட ஆசைகளையும் சரி எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, எது அதை பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆசைகளை வச்சுட்டு அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு வந்து நாளைக்கு வந்து அவங்களோட கிளாஸ்மேட்ஸையோ இல்லைனா அவங்களோட ரிலேட்டிவ்ஸையோ இல்லைனா அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களோ வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா, அவங்களோட மனசில் வந்து ஒரு ஆசைகள் ஏற்படும், நான் உடனே வந்து அந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் அதில் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் வந்து ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து பார்த்தோம்னா இன்னொரு காலகட்டத்தில் வந்து இன்னொரு ஆசைகளை வந்து அவங்க மனசுக்குள்ளே விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து அந்த ஆசை இல்லைன்னா வந்து அந்த இன்டென்ஷனுங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இல்லாத போது, அந்த டிசைன்ங்கிறது வந்து ஒன் பாயிண்ட் சொல்யூஷனாக இல்லாத போது, நிறைய கன்ஃபியூஷன் வரும்போது தான் வந்து பார்த்தோம்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் சரி, லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனும் சரி கண்ணாமண்ணான்னு வந்து ஒர்க் ஆகி நமக்கு வந்து முரண்பாடான விளைவுகளை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒன்ஸ் கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஆசைகளை வந்து நம்மளோட இன்டென்ஷன்ஸை வந்து யூனிவர்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதற்கு வந்து அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்கும் கூட ஒரு கிளாரிட்டியும் நமக்கு வந்து வந்துடணும் அதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கைகளை மட்டும் ரெண்டு கையை அப்படி தூக்குறோம் அப்படின்னா கூட எவ்வளவோ வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் உள்ளுக்குள்ளே நடக்கு, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா எத்தனையோ செல்கள் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து கோஆர்டினேஷன் பண்ணி அது எல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைத்த செயலாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் ஒரு சிம்பிள் சிம்பிள் ஆக்டிவிட்டீஸை கூட நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் தான் அதில் எல்லாருமே. ஸோ இந்த உலகத்தில் வந்து இந்த உலகமும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, நாமளும் சரி, எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கணும். நம்மளும் வந்து பார்த்தோம்னா அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்தியும் வந்து அந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து யூனிவர்ஸால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து நானும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு அப்போ தான் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த கிளாரிட்டி கிடைக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா,
பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா ஒரு பியூர் கான்சியஸ்ல தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த ஃபார்ம்ல தான் வந்து நம்மளும் சரி அந்த யூனிவர்ஸும் சரி ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசைகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு எனர்ஜி அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து யூனிவர்ஸுக்கு நமக்கு வந்து அதை தான் வந்து ஆங்கிலத்தில் வந்து எக்ஸ்டெண்டட் பாடின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஆசைகளை நம்மளோட இன்டென்ஷன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது கண்டிப்பாக அது வந்து கரெக்டான முறையில் வந்து மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நடக்குங்கிறத வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து ஆத்தர் வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அட்டென்ஷன், இதில் ஸோ நம்மளோட கவனத்தை வந்து நம்ம எதன் மேலே நம்ம வந்து செலுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவும் அதற்கு பின்னாடி உள்ள நோக்கம் அதை வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில். ஸோ அதில் ரெண்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து அட்டென்ஷன், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இன்டென்ஷன், அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அது. ஸோ நம்ம எதன் மேலே நம்ம வந்து கவனத்தை செலுத்துகிறோம், நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா ரெண்டு விதமான ஆசைகள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பொலிட்டிஷியன் ஆகணுங்கிறது, இல்லை இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் வர்றது. ஸோ இல்லைனா வந்து ரெண்டு விதமான கேரியர் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் இல்லைனா வந்து ஒரு லாயர் ஆகணும். ஸோ அப்படி வந்து ரெண்டு முரண்பாடாக ஆனால் ஆசைகள் அதில். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ நான் வந்து ஒரு லாயர் ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரணும். ஸோ கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் போது தான் நம்மளோட கவனத்தை நம்மளோட அட்டென்ஷனை வந்து அதன் மேலே வந்து ஃபுல்லாக வந்து செலுத்தணும் அதில். ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்டென்ஷன், அதில் இன்டென்ஷன் தான் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த இன்டென்ஷன் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம செலுத்தக்கூடிய நம்ம ரெண்டு முக்கியமான பாயிண்ட்ஸான நம்மளோட எனர்ஜிஸையும் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் அதை வந்து ஒருங்கிணைச்சு பிரபஞ்சன் சக்தியின் மூலயமா அதை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில். ஸோ அதனால தான் வந்து அட்டென்ஷனும் சரி இன்டென்ஷனும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதில். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குவாலிட்டி ஆஃப் இன்டென்ஷன், அது வந்து ரொம்பவே முக்கியம் அதில். ஸோ இன்டென்ஷன் அப்படிங்கிறத பற்றி நேற்று கொஞ்சம் வந்து ப்ரீஃபாக நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலயமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டென்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம எந்த நோக்கத்துக்காக அந்த விருப்பத்தை நம்ம நிறைவேற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்டென்ஷன். ஸோ அதில் வந்து நேற்று நம்ம பார்த்தது போல் எப்போதுமே நம்மளோட நோக்கங்கிறது வந்து அதில் வந்து ஒரு பொதுநலம் எல்லாம் வந்து ஒரு சமுதாயத்தோட நலனை கருதி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து யூனிவர்ஸில் வந்து அதை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ங்கிறது வந்து எந்த விதமான எஃபர்ட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச எஃபர்ட்டோடு வந்து ரொம்ப அற்புதமாக மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஆகும் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பெரிய கார் வேணும், ஒரு மெர்சடிஸ் பென்ஸ் கார் வேணும், ரொம்ப சொகுசான கார் வேணும்னு சொன்னோம்னா அதை கூட வந்து ஒரு தவறான எக்ஸாம்பிள் தான், பட் இருந்தால் கூட அந்த பிரின்சிப்பிளை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு மெர்சடிஸ் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன்னா அதில் வந்து ஒரு பொது நோக்கம், நான் எதற்காக இந்த மெர்சடிஸ் கார் கேட்குறேன்னா நான் வந்து ஒவ்வொரு சிட்டியாக போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சென்னையில் இருக்கேன்னா சென்னையிலேருந்து அடுத்தடுத்த நகரங்களுக்கு கோயம்புத்தூர் போகிறது, திருச்சி போகிறது, பெங்களூர் போகிறது, ஹைதராபாத் போகிறதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் வந்து நான் நிறைய தியான வகுப்புகளை போய் நான் மக்களுக்கு வந்து இந்த தியானத்தை வந்து நான் கற்றுத்தர போகிறேன். அதன் மூலயமா வந்து என் மூலயமா இந்த ஒரு பயணத்தின் மூலயமா நிறைய பேருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது, இந்த உலகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை நான் உண்டு பண்ண போகிறேன். அந்த ஒரு நோக்கத்துக்காக எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான கார் இருந்துச்சுன்னா என்னோட உடலை வந்து நான் வருத்தி ரொம்ப டயர்ட் ஆகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும் போது அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் மெசேஜை நான் டெலிவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பொது நோக்கத்தை வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா வித்இன் லீஸ்ட் எஃபர்ட்ல வந்து பார்த்தா அற்புதமாக மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நடக்கும். ஸோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு மூணாவது மாடியில் வந்து ஒரு பிரமிடை கட்டி அதில் வந்து ஒவ்வொரு வாரமும் நான் ஒரு 100 பேருக்கு நான் வந்து வார வாரம் எங்கள் வீட்டுக்கு வர வச்சு நான் மெடிடேஷன் சொல்லித்தரப்போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 3 மாடி வேணும்னா கண்டிப்பாக வந்து 2 மாடிங்கிறது வந்து கட்டிட்டு தான் நம்ம வந்து 3வது மாடிக்கு நம்ம போவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வசதி வாய்ப்புகளும் வந்து கண்டிப்பாக பெருகும். அதே மாதிரி வந்து 2 மாடி தாண்டினதுக்கப்புறம் 3வது மாடியில் பிரமிடும் வரும். அதே மாதிரி நம்மளோட எண்ணத்தின் படி நம்மளோட ஆசை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு பொது நோக்கத்தோடு இருக்கும்போது ஈவன் தோ அதில் வந்து ஒரு சுயநலம் இருந்தால் கூட ரொம்ப அற்புதமாக
ரொம்ப எளிய முறையில வந்து அதுவுமே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படிங்கறத வந்து இதுக்குள்ள உள்ள உள் கருத்து மாஸ்டர்ஸ் அதுல. ஸோ அதனால வந்து ஈவன் தோ நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுற மாதிரி இருந்தா கூட அதுல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு யூனிவர்ஸ்ல வந்து மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி, இல்ல மக்களுக்கு பயன்படுற மாதிரி, இல்ல மக்களுக்கு நம்மளால வந்து மேம்படுத்துற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா வந்து ரொம்ப ஈஸியா வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்ங்கிறது தான் வந்து உள்ளுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கு அதுல. ஸோ அதே மாதிரி வந்து இயற்கையோட சட்டத்துக்கு வந்து புறம்பா நம்ம வந்து இதையும் பண்ணக்கூடாது. இந்த சிருஷ்டியை வந்து அழிக்கிற மாதிரியோ, இல்லை அதோட வந்து நேச்சரை வந்து கெடுக்கிற மாதிரி, இல்லை அதோட ஃப்ளோவுக்கு வந்து நம்ம தடங்களை உண்டு பண்ற மாதிரி செயல்களை நம்ம வந்து செய்யக்கூடாது. ஸோ அதனால இதுல எது முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டென்ஷன், எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த ஆசைகளை வைக்கிறோமோ அந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மாஸ்டர்ஸ். இதுல நிறைய பேர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கட்டும், அது ஃபெயில் ஆகிறதுக்கு ரீசன் வந்து இந்த இன்டென்ஷனுங்கிறது வந்து சரியான முறையில் வந்து கேப்சர் பண்ணாமல் இருக்கும் போது, ஏன்னா தவறான இன்டென்ஷனை வைக்கும் போது மட்டும்தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனும் லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான முக்கியமான காரணமாக சார். இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இதில் இது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு சுவிட்ச் அம்மம் அதில். ஸோ ரெண்டாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ், அது ரெண்டாவது முக்கியமான ரகசியம் அதில். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா பழசை பற்றின ஒரு பாஸ்டை பற்றின வந்து ஒரு பய உணர்வு இருக்கும், ஏன்னா நிறைய டைம்ஸ் வந்து அவங்க வந்து ஃபெயிலியரை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஸோ எப்போ வந்து அவங்க வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இல்லையோ, இக்கணத்தில் இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய நினைவுகள், இல்லைன்னா வந்து அவங்க கடந்து வந்த பாதைகளோட நினைவுகள் வந்து அவங்களுக்கு வந்து அதவே வந்து ஒரு பிளாக்ஸாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது, எத்தனை தடவை நீ ட்ரை பண்ணிட்ட, இத்தனை வாட்டி ஃபெயில் ஆகி இப்பயே அவனால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பழைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து தடுக்கும். அதே மாதிரி வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பய உணர்வையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஏன்னா நம்மளோட மைண்டு வந்து நம்மளை ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கன்னிங்காக நம்மளை வந்து ஹேண்டில் பண்ணும். ஸோ பாஸ்டோட மெமரிஸை கொண்டு வரும், ஃபியூச்சரை பற்றின ஒரு பய உணர்வை கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒருத்தரால் வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ் அப்படிங்கிறதுல வந்து இருக்கவே முடியாது. ஸோ எப்போ நம்மளால் வந்து அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸில் ஸ்டேட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோமோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்து நடக்கவே நடக்காது மாஸ்டர்ஸ் அதில். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து ஒரு பெரிய தடையாகவும் இருக்கும் அதில். ஸோ அதேமாரி வந்து நம்ம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நம்ம பண்ண வேண்டியது, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இது மட்டும்தான் நம்மளோட வேலையை ஒழிய அவுட்கம், அதோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த ரிசல்ட்ஸை நம்ம எப்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம், அந்த ரிசல்ட்ஸ் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே கூடாது நமக்கு. ஸோ எப்போ நமக்கு ரிசல்ட்ஸ் மேலே அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வருதோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா அது நடக்காமல் போணுச்சுன்னா ரொம்ப வந்து ஒரு டென்ஷன் ஆகவும், ஈவன் வந்து அது நடக்கிறதுக்கு வந்து அந்த பதட்டமே வந்து பார்த்தா ஒரு பெரிய தடையாக வந்து மாறிடும் அதில். ஸோ இதில் மூணு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். எந்த நோக்கத்துக்காக நம்ம விருப்பத்தை வந்து நம்ம ஆசைப்படுறோம், இல்லைன்னா வந்து அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸ், இக்கணத்தில் இருக்கிறது தான் வந்து ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு. மூணாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து அவுட்கம், அந்த விளைவுகளை பற்றி நம்ம வந்து ஃபிக்ஸ்டாக வந்து மைண்டில் வச்சுக்கக்கூடாது. ஸோ அந்த அவுட்கம் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து மூணாவது முக்கியமான பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சின்ன சின்ன வகையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாட்டை மட்டும் நம்ம ரிலீஸ் பண்ணால் போதும் நமக்கு. ஸோ எனக்கு அந்த பிரமிட் வந்து கட்டணும்னா நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து நான் மெடிடேஷன் சொல்லி தருவேன், அதன் மூலியமாக இந்த ஊரில் உள்ள மக்கள் நிறைய பேருக்கு வந்து மாற்றங்களை வந்து உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட்டை மட்டும் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணால் போதும் அதில். ஸோ அது வந்து ரைட்டான டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட தாட்ஸை வந்து செயலாக்கம் பண்ணுற வரைக்கும், ஆனால் அது மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் வந்து அனாவசியமாக வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கிறத வந்து இருக்கக்கூடாது. ஸோ அன்லெஸ் அவங்க வந்து உங்களோட வெல்விஷராக இருக்காங்க, இதெல்லாம் வந்து உங்களோட நலனுக்காக வந்து அவங்க போராடக்கூடிய தன்மையில் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட மட்டும்தான் வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். ஸோ நாலாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் அவுட்கம்ங்கிறது வந்து இருக்கக்கூடாது. ஸோ கடைசி என்ன சம்மர் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டினா வந்து ஒப்படைச்சிட்டு நானே அது வந்து பார்த்துக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வித் லீஸ்ட் எஃபர்ட்டோட குறைஞ்சபட்ச எஃபர்ட்டோட மேனிஃபெஸ்டேஷனுங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ்.
ஸோ இதுதான் வந்து மூணு முக்கியமான ப்ராக்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன வேணும் அப்படிங்கிற வந்து ஒரு கிளாரிட்டி, அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கிளியராக இருக்கணும் அதில். ஸோ அதை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா காலையில் முதல்ல எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த லிஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு பார்க்கறது, அதுக்கப்புறமா நம்ம சொன்னது போல் வந்து ஒரு மெடிடேஷனுக்கு இங்கே வந்து சைலன்ஸ்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லாரும் மெடிடேட்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த புக்கில் வந்து எழுதப்பட்டிருக்கு. மௌனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஆழ்நிலை தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு ஒரு சின்ன தாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா, நம்மளோட ஆசைகளை வந்து பார்த்தா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடணும், அவ்வளோதான். ஸோ நம்மளோட அட்டென்ஷனுங்கிறது வந்து எந்த நோக்கத்துக்காக எந்த எந்த பொருள் வேணுமோ அதன் மேலே நம்மளோட அட்டென்ஷனை வச்சு அதோட ரைட்டான இன்டென்ஷனோட இந்த யூனிவர்ஸுக்கு வந்து பார்த்தா அந்த தாட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம்னா, நம்மளோட பியூர் பொட்டென்சியலிட்டி மூலயமா அந்த காரியங்கள் வந்து அற்புதமாக மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது முக்கியமான ப்ராக்டிஸ். அது ஜஸ்ட் நம்ம வந்து அந்த தாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணால் போதும். மூணாவது வந்து ஒவ்வொரு மொமெண்ட்டுமே, மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு கணமுமே பார்த்தோம்னா ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸில் மட்டும்தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, முந்து நமக்கு நடந்து முடிஞ்ச சம்பவங்களும் சரி, ஃப்யூச்சரை பற்றின பயமும் வந்துச்சுன்னா நம்மளோட தாட்ஸே வந்து நமக்கு வந்து அது ஒரு பெரிய தடையாக மேனுஃபெக்சரேஷனுக்கு அமைஞ்சிடும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து மூன்று விதமான ப்ராக்டிஸ் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட இன்டென்ஷனையும் நம்ம டிசைரையும் நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம், இல்லை நிறைவேற்றிக்கலாங்கிறதுக்கு. ஸோ அடுத்தது செகண்ட் பார்ட் வந்து பேரண்ட்ஸாக, ஒரு பேரண்ட்ஸாக நமக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து அந்த ப்ராக்டிஸை சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ப்ராக்டிஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ புதன்கிழமை இன்னைக்கு இது வந்து டே ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசைர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான நாளை வந்து புதன்கிழமை இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இன்டென்ஷன் அண்ட் டிசைருக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அப்போ நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா, நீ ஒவ்வொரு வாட்டியும் வந்து நீ ஒரு ஆசையை நீ வந்து விதைக்கும் போது, இல்லைனா வந்து ஒரு ஆசையை நீ வந்து உனக்குள்ளே உருவாகும் போது, நீ வருது ஒரு விதையை விதைக்கிற மாதிரி வந்து கணக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஒரு கோட்டாக கூட நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அதுக்கப்புறமா அவங்களோட ப்ராக்டிஸ்க்கு எப்படி கொண்டுடலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து அந்த வாரத்துக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு ப்ராக்டிஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வாரத்துக்கு வந்து உங்களோட ஆசைகள் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்கள லிஸ்ட் டவுன் பண்ண சொல்லிட்டு அதை வந்து கண்ணுக்கு தென்படுற மாதிரி ஒரு இடத்துல, இல்லைன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மேக்னெட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஏன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதை பற்றி நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீவைண்ட் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்க்குறப்பெல்லாம் வந்து அது வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மூலியமாக வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ, அது வந்து யூனிவர்ஸோட இணைஞ்சி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப அற்புதமாக வந்து நிறைவேறுங்கிறது தான் வந்து அதோட பிரின்சிபிள் இதில். ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு வாரமும் அதோட ஆசைகளை பொறுத்து, சில ஆசைகள் வந்து குட்டி குட்டி ஆசைகள் அதில். ஸோ நேற்று கூட ஒரு பையன் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாப்புல, நான் கூட வந்து ஒரு குட்டியாக டிசைர் வந்து நான் வந்து முந்தா நாள் வச்சிருந்தானே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல, என்னன்னு சொல்லி பார்த்தா பிளே கிரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாப்புல, வெளியில் வந்து பார்த்தா வந்து ஒரே மழை பெய்யுது. உடனே அவனுக்குள்ள ஒரு தாட் எனக்கு, உங்களோட சின்ன தாட் வந்து மழை விட்டுருச்சுன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து சின்னதாக வந்து ஒரு தாட்டை ரிலீஸ் பண்ணுது. வித்தின் ஃபியூ மினிட்ஸ் மாஸ்டர்ஸ், அதில் வந்து நம்ம நம்புகிறோமோ இல்லையோ, வித்தின் 10 to 12 minutes பார்த்தோம்னா அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்தது வந்து கம்ப்ளீட்டாக நின்று அந்த பையன் போய் வந்து வெளியில் போய் விளையாடுறான் அந்த பையன். ஸோ இது கூட வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டி டிசைர் தான் அதுலேருந்து. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய கேரியர் வரைக்கும், ஸோ நான் வந்து ஒரு பெரிய வந்து டாக்டர் ஆகணும், நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், ஸோ நான் வந்து ஒரு பெரிய லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டிசைஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு விஷ்லிஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அதில். ஸோ அதில் ஒவ்வொரு வாரமும் வந்து ரிவ்யூ பண்ணியும் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஆசைகள் வந்து நிறைவேறிருக்கு, எந்தெந்த ஆசைகள் வந்து நிறைவேறலை, ஏன் நிறைவேறலை அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதை வந்து ஒரு சந்தோஷமான மொமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்காமல், எந்த விதமான வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு போராட்டம் அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு லைஃப்பை கொடுக்காம ரொம்ப ஹாப்பியாக வந்து அதை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன கைடன்ஸ்கிறத வந்து கொடுக்கலாம். ஸோ இதில் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஆசைகளை வந்து யூனிவர்ஸ்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. ஸோ இந்த பார்ட்டில் தான் வந்து பார்த்தோம்னா நிறைய குழந்தைங்க வந்து ஃபெயில் ஆகுவாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட டிபெண்டன்சி ஃபுல்லாக எல்லாமே வந்து
பேரண்ட்ஸில் நம்மளோட ஆசையை சொல்லிட்டோம்னா பேரண்ட்ஸ் நிறைவேற்ற போகிறாங்க. அப்போ ஏன் நான் வந்து யூனிவர்ஸுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கிற தாட் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆனால் அதை வந்து கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அவங்க கிளாரிஃபை பண்ண பண்ண நம்மளும் யூனிவர்ஸும் ஒன்று தான், நமக்காக தான் வந்து காட் இல்லைனா அந்த யூனிவர்ஸ் இல்லைனா அந்த ஸ்பிரிட்டுங்கிறத இயங்கிட்டு இருக்கு. நம்மளோட ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைட்டான டிசைரை வந்து ரைட்டான இன்டென்ஷனோட நம்ம வந்து வைக்கும் போது அழகாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை கொடுக்க கொடுக்க அவங்க வந்து நம்மளோட டிபெண்டன்சிலேருந்து அவங்க இண்டிபெண்ட் ஆகிறதுக்கு வந்து நம்ம ஒரு வாய்ப்பை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கிறது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம்னா பெரியவங்களுக்கான ப்ராக்டிஸும் சரி சின்ன குழந்தைங்களுக்கான ப்ராக்டிஸும் சரி ஒரே மெத்தட் தான். அதில் மூணு கான்செப்டுமே மூணு ப்ராக்டிஸும் ஒன்று தான். பட் அந்த கான்செப்ட் ஆஃப் அப்ளையிங் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட மென்டல் மெச்சூரிட்டி இருக்குமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி கைட் பண்ணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தோம்னா அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் அவேர்னஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து கிளாரிட்டியை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம சொல்லணும் நீ வந்து தனிப்பட்டது கிடையாது, தனிப்பட்ட ஆள் கிடையாது, நானும் நீனும் தனிப்பட்ட ஆள் கிடையாது, நம்ம எல்லாருக்கும் பின்னாடி யூனிவர்ஸ் இருக்கு, யூனிவர்சல் ஸ்பிரிட் இருக்கு, அதை தான் நம்ம வந்து காட்னு கூட சொல்றோம். அவங்க வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து லிசன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்லெஸ் நம்மளோட ஆசைகள் வந்து நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து ஒரு ரைட்டான நோக்கத்துக்கு ஒரு பொது நோக்கத்தோட இணைஞ்சிருக்குன்னா கண்டிப்பா அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுக்க கொடுக்க அதோட சேர்ந்து ஒரு ப்ரெசன்ட் மொமெண்ட்ல இருக்கும் போது கண்டிப்பா எல்லாராலையும் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ண முடியும் அப்படிங்கிற கிளாரிட்டியை கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த லா ஆஃப் இன்டென்ஷன்னா என்ன, இந்த லா ஆஃப் டிசைர்னா என்ன, அதை எப்படி தன்னோட லைஃப்ல வந்து ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஆத்தர் ரொம்ப அழகாக ரொம்ப அற்புதமாக இந்த மூணு பாயிண்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதை மட்டும் நான் ரீகேப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு வாரமும் வந்து அவளுக்கு வந்து என்ன ஆசைகள் இருக்குது, குட்டி குட்டி ஆசைகள்லேருந்து அவங்களோட லைஃப் பர்பஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப டீட்டெயிலான ஆசைகள் வரைக்கும் எல்லாமே வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதலாம். ரெண்டாவது வந்து அவங்களோட டிசைர்ஸ் எல்லாத்தையுமே வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, இல்லைனா பிரபஞ்ச சக்திகிட்ட வந்து எப்படி ஒப்படைக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சொல்லித்தரலாம். மூணாவது வந்து லிவிங் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட், அதில் ப்ரெசன்ட் மொமெண்ட் அவேர்னஸில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து கிளாரிட்டி கொடுக்க கொடுக்க அவங்களால வந்து சின்ன வயசுலேருந்தே இண்டிபெண்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸோடு இணைந்து தன்னோட காரியங்களை வந்து எப்படி வந்து தனக்கும் சரி அதையே வந்து ஒரு பொது நோக்கமாக மாற்றி தானும் சரி தன்னோட சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல அசட்டாக மாற முடியும் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கான தலைப்பை வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாப் பண்றேன் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மாஸ்டர்ஸ். ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து தியானத்துக்கான டைம் ஆகிடுச்சு மாஸ்டர்ஸ். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு அடுத்த லா, த லா ஆஃப் டிட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. ஆனால் இன்னும் டீட்டெயில்டாக டிட்டாச்மெண்ட்னா என்ன, எப்படி அதை வந்து நம்ம வந்து லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதற்கான ப்ராக்டிஸ் மெத்தட்ஸ்லாம் என்னங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம்.